தீபாவளிக்காண்டி நம்ம விமல மெஸ்லேருந்து இளநீர் பாயசத்தோடு நீங்கள் கொண்டாடுங்க. பாலை வந்து நல்லா திக்காக காய்ச்சணும். பாலோட நல்ல சர்க்கரையும் சேர்த்துக்கங்க. பால் வந்து நல்லா சுண்டை காய்ச்ச காய்ச்சதான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இதோட நம்ம ஜீனி போட்டுக்கனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இல்லை உங்களுக்கு சுகர் போட விருப்பம் இல்லைன்னா ரெடிமேட் மில்க்மெய்ட் கிடைக்கும். மில்க்மெய்ட் இந்த மாதிரி இருக்கும், இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க்மெய்ட் யூஸ் பண்ணால் நம்ம பால் காய்ச்சிற டயத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் மில்க்மெய்ட் யூஸ் பண்ணுறப்ப வேகமாகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஊற்றுறப்போ உங்களுக்கு வந்து நல்ல திக்காக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இளநீரோட உள்ளே இருக்க அந்த வல்கேன்னு சொல்லுவாங்க, இதை நல்லா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இளநீரோட ஃபீல் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். லைட்டாக இளநீர் தண்ணி ஸோ இதோட பாதாம் பிஸ்தா சார்பப்பு இதெல்லாம் போட்டு சிம்மில் கொதிக்க வைங்க. பாயசம் ரெடி ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா திக்காக இருக்குது.